ஹவு டு ஓவர் கம் லவ் ஃபெயிலியர். சிவகுமார் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருங்க. உண்மைன்னு தெரிஞ்சால் வலிக்கும், வாழ்க்கை பொய்ன்னு தெரிஞ்சால் வலிக்காது. எல்லாத்துக்கும் பேஸ் இதுதான். அறிவாளி மனிதர்கள் புத்தியோடு நல்ல இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னு சொல்லுவாங்க. இந்த புத்தின்றது நல்லா வேலை செய்யக்கூடிய சில பீப்புள் இருக்காங்க, அந்த வார்த்தையை நல்லா புரிச்சுக்கோங்க. இந்த வாழ்க்கை உண்மைன்னு தெரிகிற வரைக்கும் அட்டாச்மெண்ட் இருக்கும், வலி இருக்கும், வேதனை இருக்கும், எல்லாமே இருக்கும். இது பொய்ன்னு தெரிஞ்சுன்னா எல்லாமே போயிடும், ஞான நிலையில பிரகாசிப்பீங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சூட்சம் முடிஞ்சிட்டு இருக்கு, மிகப்பெரிய அர்த்தம் இருக்கு. முடிஞ்சா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கும்போது நான் டீட்டெயில்டா பேசுறேன். சரவணன், தியானம் செய்தால் தூக்கம் வருகிறேன், தூங்கி விடுகிறேன், என்ன செய்வது? வேற வழியே இல்லை, பழகணும். முதல்ல ஒரு கார் ஓட்டி பழகவே தெரியாம நீ பாட்டுக்கு போய் காரை நான் எப்படியாவது ஓட்டி போய் என்னோட டெஸ்டினேஷன் ரீச் பண்றேன்னா ரீச் பண்ணிடுவீங்களா? பொறுமையா அங்கே இடிக்காம இங்கே இடிக்காம பொறுமையா உட்காந்து பக்குவமா அப்புறம் தானே லைசன்ஸ் வாங்கணும். ஒரு கார் ஓட்டுறதுக்கு எப்படின்னா சகலத்தையும் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தியானம் தவன்றோம். அப்போ அதை நம்ம ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னா தூக்கம் வராம நீங்க தான் தடுக்கணும், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், உட்காரணும், அதுக்காக மெனக்கெடணும். எதுவுமே சும்மா வந்துடவே வந்துடாது. பொறுமையாக சரம் ஸ்திரம் ஆசனம் சொல்றாங்க. பக்காவா பொறுமையா உட்காந்து இடம்பொருள் லேவல் பார்த்து பண்ணுங்க, அது உங்களை அடுத்த நிலை கூட்டிட்டு போகும். தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆல்ஃபா யோகான் மட்டும் இல்லை பிரதர், ஏகப்பட்ட யோகா இருக்கு, ஏகப்பட்ட யோக முறைகள் இருக்கு. அவங்க அவங்களுக்கு எந்த முறை உபயோகமா செட் ஆகும், எது நல்லா வரும்னு பார்த்து அவங்க அவங்க தான் சூஸ் பண்ணணும். நம்ம இன்சிஸ்ட் பண்ணவே கூடாது, அது அவங்கவுங்களுடைய சுதந்திரம். உங்களுக்கு எந்த யோக முறை பிடித்திருக்கோ அந்த யோக முறையை சூஸ் பண்ணி அதுல நிலைபெற்று இருங்க. பத்து இடத்துக்கு போகலாம், என்னெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், ஆனா ஒன்னதான் நீங்க ஃபாலோ பண்ணணும், அது தவறே கிடையாது. பத்து இடத்துக்கு போறது தப்பு கிடையாது. ஒன்னு பிடிங்க, அதை நன்றை பிடிங்க, அதை அன்றே பிடிச்சி பக்காவா அதுல நிலை பெற்று இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டம் ஈஸியா போயிட முடியும். இன்னொரு உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன், இது மிகப்பெரிய ரகசியம். எடுத்து எல்லாமே இதுலதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன இது ஜோதி? ஜோதினா என்ன? வள்ளலார் சொல்லியிருக்காரு, அருட்பெரும் ஜோதி. சும்மாலாம் சொல்லல, அருள் அது பெருசாயி அது ஜோதியா மாறி இருக்கு. அருள்னா என்ன? பிளெஸ்ஸிங்ஸ். யாரோட பிளெஸ்ஸிங்ஸ்? படைத்தவரோட பிளெஸ்ஸிங்ஸ். சோ இந்த அருள் பெருஞ்சோதி உடம்புல எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில கேட்கக்கூடிய எல்லாமே கிடைச்சிடும். முக்தி நிலையும் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்குதான் இந்த யோக நிலை பயிற்சிகள் அப்படின்றது உபயோகப்படுது. அது எங்க இருக்குன்னு வந்து கேட்டீங்கன்னா, பல பேருக்கு ஆத்மா இருக்கிற இடமே தெரியாது. இது ஒரு பாடல்ல விளக்கமா சொல்லுவாங்க, உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு நித்தமும் எரியுதடி வாழைப்பெண்ணே அப்படின்றாங்க. அப்ப என்ன? உச்சிக்கு கீழடியோ, உச்சிக்கு கீழே இருக்கு, அண்ணாவிற்கு மேலே ஒரு கட்டவரல் ஜான் சைஸ்ல இருக்கு. ஒரு கட்டவரல் சைஸ் வச்சீங்கன்னா, அவரவர் கட்டவரல் சைஸ் வச்சீங்கன்னா அண்ணாக்கு மேல, மேல இருந்து கீழே நடுவுல ஒரு குகை போன்ற அமைப்பு இருக்கு, சுழுமுனை மையம். அங்கதாங்க உங்களோட ஆத்மா இருக்கு, இந்த ஜோதி வடிவத்துலதான் இருக்கு. மிகப்பெரிய ரகசியம் அது. கோவில்கள்லாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடையாளமா வச்சாங்க. குடிமரம்ன்றது உங்க முதுகு தண்டு தான், உள்ளுக்குள்ள தீபாதாரண காட்டுறது, அந்த இருட்டுல வந்து அந்த ஒளிய காட்டுறாங்க பாத்தீங்களா, கருவறைக்குள்ள. அது என்ன? குகை போன்ற அந்த இருட்டு போன்ற அமைப்புலாம் உங்க ஜோதி தெரியுது அப்படின்றத காட்டுறாங்க. அப்ப எதை பார்க்கணும்? தீபாதாரனை காட்டும் போது அதை பாரு, தீபாதாரனை பாருன்னு ஏன் சொல்றாங்க? அதை பார்க்கணும். அது எங்க இருக்கு? கோயில்ல போய் பாக்குறது. இங்க இருக்கு, இங்க பாக்கணும். அதை எப்படி பார்க்கணும், எப்படி எதனால பார்க்கணும், அது என்னெல்லாம் பண்ணுன்றதுதான் பயிற்சி முறைகள் உபதேசம். உங்களுக்கு எல்லா ரகசியத்தையும் சின்ன சின்னதா உங்களுக்கு போட்டு வைக்கிறேன், இன்னில இருந்து திங்க் பண்ண ஆரம்பிங்க. அதை யாரும் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் சொல்லி தரவே மாட்டாங்க. இந்த விதை ஒரு நாள் நிச்சயமாக உங்களுக்குள்ள விருட்சமாக வளரும். என்னோட பணியை தொடர்ந்து செய்யறேன். யோகேஷ் சரவணன், மெடிடேஷன் எப்படி பண்றது அப்படின்றது அது ஒரு பெரிய ப்ராசஸ்ப்பா. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மெடிடேஷன் செட் ஆகும். மிக ரகசியமான விஷயங்களை நம்ம ரொம்ப ஓப்பனாக வந்து யூடியூப்ல பேச முடியாது. ஏன் அப்படின்னா சித்தர்களே அவங்களோட பாடல்களில் பரிபாஷையில தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நல்லவர்களும் இன்னைக்கு யூடியூப்ல இருக்காங்க, சில கெட்டவர்களும் சொல்ல முடியாது, அறியாமையில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு சில விஷயங்களை தவறாக உபயோகப்படுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரியே நம்ம எல்லாத்துக்கும் அதை நம்ம சொல்லிட்டோம்னு வைங்களேன், கடைசியில் அதனால வரக்கூடிய அந்த ஆபத்துகளுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு நான் காரணம்ன்றலாம் செகண்டரி, அதை விட்டுருங்க. முதல்ல மக்கள் பாதிக்கப்படுறதே ரொம்ப தவறான விஷயங்களை கொண்டு போயிடும். அதனால ரொம்ப டீப்பான சீக்ரெட்ஸான விஷயங்களை நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம நேரில் நம்ம அதை மீட் பண்ணி பேசுவோம். கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறக்காக தான் இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஏதோ இந்த உடம்புக்கு தெளிய வச்சு அனுப்பிச்சிருக்கிறாப்புல, அந்த பணியை நம்ம சிறப்பாக செய்வோம். குருநாதரோட சப்போர்ட் இருக்கு, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கணும்ன்றா, வென் த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி த டீச்சர் அப்பியர்ஸ் ஃபார் ஷுர். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது.